சிறப்புலி நாயனார். ஐயமிட்டு உண் என்பது ஔவையார் மொழி. வேண்டுகின்றவர்களுக்கு வேண்டியனு கொடுத்து பின் நீ சாப்பிடு என்பது இதன் பொருள். வள்ளல் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் ஓர் அதிகாரப்படவில்லை, ஆனால் ஈகை என்ற ஓர் அதிகாரத்தில் குறட்பாக்களை இயற்றியிருக்கின்றார். அவற்றுள் ஈகை அதிகாரத்தின் இறுதி குரலாக அமையும் குறட்பா ஈகையின் தன்மையை தெளிவாக விளக்குகின்ற வகையில் அமைந்திருக்கிறது. சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இணையாக்கடை. இதன் பொருள் துன்பம் தருவது இறப்பு. இதை காட்டிலும் துன்பம் தரக்கூடியது வேறு ஒன்றுமில்லை. ஆனால் வறியவர்களுக்கு வேண்டும் என வேண்டி வருகின்றவர்களுக்கு கொடுக்க முடியவில்லையே, தானமாக தர முடியவில்லையே என்ற நிலை ஏற்படும் போது மரணமே அந்த நிலையில் இன்பமாக அமைந்துவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். பல நாயன்மார்கள் வள்ளல் தன்மை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களும் ஒருவர்தான் சிறப்புலி நாயனார். இவர் வாழ்ந்த ஊர் திரு ஆக்கூர். இங்குள்ள திருக்கோவில் தான் தோன்றி மாடம் என்று அழைக்கப்படுகிறது. சிறப்புலி நாயனார் தன்னிடம் இருக்கும் பொருள் அனைத்தும் சிவன் தந்தது என்று எண்ணியவர். தன்னிடம் இருக்கும் செல்வத்தை சிவனடியார்கள் கேட்கும் முன்னரே வாரி வாரி வழங்கியவர். இங்கே இவர் கொண்டிருந்த எண்ணத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பொருள் ஈட்டுவதில் நாம் நாட்டம் கொண்டிருக்கின்றோம். ஈட்டிய பொருளை செல்வத்தை, இந்த பொருளை நான் என் உழைப்பால் பெற்றேன், இது நான் தேடிய செல்வம், என் ஆற்றலால் கிடைக்கப்பெற்ற பணம் என்று எண்ணுகிறோம். அளவுக்கு அதிகமாகவே செல்வம் சேர்க்கின்றோம். என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேரப்பிள்ளைகளுக்கு என காலமெல்லாம் செல்வத்தை பெருக்குவதிலே நாட்டம் கொண்டிருக்கிறோம். எப்போதாவது பெயருக்காகவோ புகழுக்காகவோ விளம்பரத்துக்காகவோ ஒரு சிறிய தொகையை கொடையாக தருகிறோம். ஆனால் சிறப்புலி நாயனாரோ இவை அனைத்தும் சிவன் தந்த செல்வங்களே என்று எண்ணி அவற்றை சிவனடியார்களுக்கு வாரி தந்தார். சேக்கிழார் பெருமான் இவரை வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார். இவரை முன்வைத்து இவர் வாழ்ந்த ஊரை திரு ஆக்கூர் ஊரை யாசித்தவர்களுக்கு இல்லையனாது வேண்டுவனவற்றை வழங்கும் தன்மையுடைய வேதியர்கள் வாழும் ஊர் என்று திருஞான சம்பந்தரும் புகழ்ந்து பாடுகிறார். வேதியர் குலத்தைச் சார்ந்த சிறப்புலி நாயனார் எப்போதும் ஐந்தெழுத்தை நெஞ்சார ஓதி மகிழ்வடைவார். வள்ளலான சிறப்புலி நாயனார் காலமெல்லாம் அடியார்களுக்கு தொண்டு செய்து இறுதியில் அம்பலவாணர் திருவடி நிழலில் சிறப்புற்று பேரின்ப நிலை பெற்றார். திருச்சிற்றம்பலம்.